இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லாசாரா அவர்களுடைய ஒரு சிறுகதை கொலு அப்படிங்கிறது அந்த கதையோட பெயர். அவரோட ஒவ்வொரு கதைகள் படிக்கும்போது ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் தோணும். இந்த கதையை வாசிக்கும்போது வயசானப்புறம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி பேசுவாங்க, எப்படிலாம் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயமும் சரி கெட்ட விஷயத்தையும் சரி அவங்க எப்படி அதை வயசானப்புறம் பார்க்க முடியும், அதனால அவங்களுக்கு ஒரு நிறைவு ஒரு பிரேமை இன்னும் ஜாஸ்தியாகுது, அது வந்து இந்த கதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இதை இந்த கதையை வாசிக்கும்போது ஓ வயசானால் இப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கும் தோணும். அந்த மாதிரி ஒரு கதை தான் இந்த கதை. ஒரு வயசான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஒய்ஃப் வந்து கொலு பார்த்துட்டு நவராத்திரி சமயம் யார் வீட்டுக்கோ கொலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது கணவர் வந்து ஏதோ நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே இருக்கார். இவரை பார்த்தவொடனே பார்க்க பளிச்சுன்னு இருக்கியே, நன்னா ட்ரெஸ் பண்ணின்னு இருக்கியே அப்படின்னு சொல்கிறார். மாமிக்கு ஒரே சந்தோஷம். மாமியும் சொல்கிற, ஆமாம்மா நான் கூட நிறையா பேராத்துக்கு கொலுக்கு போயிருக்கும் போது எல்லோரும் சொன்னால் மாமி பார்க்க எவ்வளோ தேஜஸ்வியாக இருக்கா பாரடி அப்படின்னு நிறையா பேர் சொன்னா அப்படின்னு சொல்லிகிட்டே தன்னை தானே பார்த்துக்கிறார் அந்த மாமி. அவரும் சொல்கிறார், ஆமாம் அம்பாலே போய் கொலுவை பார்க்குற மாதிரி இருக்குது நீ போகிறது அப்படின்னு சொல்லும்போது மாமிக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. சரி நீங்கள் என்ன காஃபி சாப்பிட்றீடா இல்லை சாப்பாடு சாப்பிட்டுட்டு காஃபி சாப்பிட்றேடான்னொடனே அவர் சொல்கிறார், ஓ காஃபிக்கு என்ன ஒரு தடவைக்கு நாலு தடவை கொடுத்தாலும் நான் காஃபி குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், நீ பாரு அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்றைக்கும் அப்படியே இருக்க, நான்லாம் பாரு ஐ எம் நாட் ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லி அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறார். அதுக்கு மாமி சொல்கிறார், இத்தனை காஃபி குடித்தா அப்புறம் எப்படி கிரேஸ்ஃபுல்லாக வயசாக முடியும், கண்ணா அப்படின்னு காஃபி சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி என் மாமியும் சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள்ளே போகிறார். இவர் வந்து அப்படியே அவர் மனைவியை பார்த்துட்டே இருக்கார். அவர் மனைவி உடம்புல கிட்லி எடுக்க எக்ஸ்ட்ரா சதை கிடையாது, பளிச்சுன்னு இருக்கா. அதாவது நம்மளோட மனைவி இவ்வளோ அழகாக இருக்காங்கிறதே ஒரு பெருமிதம் தான் ஒரு ஆம்பளைக்கு, அது மாதிரி இவருக்கு தோன்றுறது. அது மட்டும் இல்லை, அவள் எப்பயும் ஒரு துடி துடிப்போடு இருப்பா, எப்பயுமே ஒரு சோம்பல் கிடையாது, துரு துருன்னு இருக்கிற எல்லா வேலையும் எடுத்து போட்டுன்னு செய்வாள். இந்த மாமி இப்படி இருக்கான்னா இவன் அம்மா மாமியோட அம்மா இன்னும் இருக்கா, அவளுக்கே 80 வயசு தாண்டது. இத்தனை வயசானாலும் ஒரு தினமும் ஒரு கறி கா கூட்டு கீரை சாம்பார் ரசம் இது இல்லாமல் சாப்பாடு இறங்காது மாமிக்கோட அம்மாவுக்கே. இத்தனைக்கும் கேஸு சுமித்தெல்லாம் கிடையாது கிராமம். இருந்தாலும் அவள் குடும்பத்தோட வாக அப்படி, சில பேர் குடும்ப பெண்கள் வந்து சுறுசுறுப்பாகவும் யயாதீயம் அப்படிங்கிறார். அப்படி அதுப்படி ஒரு குடும்ப ராசி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது இவர் மனைவி காஃபி கொண்டு வந்துரா தந்துட்டு, இது என்னது பொட்டலம் ஒட்டலமாக நிறையா சுண்டல் கொண்டு வந்திருக்க, எல்லாருமே ஒரே சொல்லி வச்ச மாதிரி ஒரே குத்துக்கொள்ள சுண்டலாக இருக்குது, ஒரு மாறுதலுக்கு ஒரு மொச்சை ஒரு நல்ல கரம் மசாலா போட்டு தேங்காய் துருவி கொட்டி யாரும் பண்ணலையா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு மாமி சொல்கிறா, அதுக்கு என்னண்ணே வெங்காயம் போட்டால் இன்னும் பேஷாக தான் இருக்கும், ஆனால் நவராத்திரி சமயம் யாரும் வெங்காயம் சேர்க்க மாட்டா, எல்லோரும் நவராத்திரி 9 நாள்னு சொன்னாலும் எல்லோரும் கொலுடேன்னு ஒரு நாளைக்குன்னு வச்சுட்டா எல்லாரும் அன்னைக்குன்னு பார்த்து எல்லாராத்தையும் கொத்துக்கொள்ள சுண்டல் தான், என்னமோ ஒரு எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒருத்தரை ஏமாத்திக்கிறது தான் அப்படின்னோடனே இவர் கேட்குறாரு, ஏன் பாலா நீ ஏன் நம்ம பாத்தில் கொலு வைக்கப்படாது, புதுசு புதுசாக பொம்மை வாங்கி நீயும் எல்லாரையும் கூப்பிட்டு நான் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நீ பண்ண, நீயும் விதவிதமாக நைவேத்தியம்லாம் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். உடனே இந்த மாமி டக்குன்னு கேட்குறா, நீங்கள் என்ன தெரிஞ்சுட்டு பேசுகிறேடா, இந்த வயசில் நானே போய் என் வீட்டில் கொலு வச்சுருக்கேன் மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கோங்கன்னு சொல்ல முடியுமா, ரெண்டாவது அதுக்கெலாம் வீட்டில் குழந்தை குட்டிலாம் இருக்கணும் அதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏன் கொலு வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமோனோ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு டப்புன்னு நிறுத்துறான். ரெண்டு பேருக்குமே அந்த இடம் ரொம்ப இம்சையான ஒரு மௌனமாக இருக்குது. அவர் அப்படியே பேப்பரை மடித்து மாடிக்கு எடுத்துன்னு போயிட்டு மாடிக்கு போயிடுறார். கொலுப்படி பரனில் தான் தூங்கிறது, அது 25 வருஷமாக அங்கேயே தூங்கிறது, பொம்மைகள் தூங்கிறது, காலொடிஞ்ச பொம்மை தலை போய் அழுக்கும் கரையுமா ஏறி எலி புழுக்க நாற்று வீசிண்டு எல்லா பொம்மையும் அங்கேயும் தான் இருக்குது. எல்லாத்தையும் தூக்கி ஒரேடியாக தூக்கி போட்டுடலானாலும் மனசு வர மாட்டேங்கிறது. அன்றைக்கி கலசத்துக்கு வச்ச தேங்காய் உட்பட கலசத்தோட மேலே சாதத்து மேலே அம்பாள் முகப்பு வெள்ளியோட புன் சிரிப்பு அதில் தான் இருக்கும். ஏண்டிம்மா இன்னுமா 25 வருஷமாக சிரிச்சுட்டே தான் இருக்கியா அப்படின்னு அந்த மாமி அப்படியே யோசிக்கிறான். அம்பாளை பற்றி கோவம் கோவமாக வருது, நிறைய விஷயங்கள் மனசில் நினைவுகளை கிளப்பி விடுறது. கல்யாணம் ஆன புதுசு, இவளுக்கு கல்யாணம் பண்ணி இடத்துல கொடுத்த இடத்துலையும் இவரும் ஒரே புள்ள இவளும் ஒரே பொண்ணும், ரெண்டு பேருக்கும் ஏதோ நான் மாமியார் மாமனார் நாத்தனார் கொழுந்து அந்த மாதிரி எந்த பிக்கல் பிடுங்களும் கிடையாது. அவள் அம்மா வந்து இந்த பையனை பார்த்து கொடுத்ததே எங்கேயாவது இவன் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்க மாட்டானா, ஒரே பொண்ணாக இருக்காளே நமக்கு அப்படின்ட்டோம். ஆனால் இவருக்கோ வெளியூரில் உத்தியோகங்கிறதுனால அது வாக்குப்படலை, அதனால் இவர் எந்த ஊரில் இருக்காரோ அந்த ஊரில் தான் அந்த மாமியும் இருக்கா.
அன்னைக்குன்னு பார்த்து மாலை அமாவாசை, கல்யாணம் ஆன புதுசு. இவர் ஆஃபீஸ்லேருந்து வந்தவுடனே இங்கே பாருங்கள் ஃப்ளாஸ்கில் காஃபி வச்சுருக்கேன் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற. இவருக்கு அடிக்கடி காஃபி சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறதுனால மொத்தமாக ஃப்ளாஸ்கில் பண்ணி வைக்கிறது அவள் வீட்டில் ஒரு வழக்கமாக இருந்தது. நீ அவர் கேட்குற, என்ன பாலா முதல் நான் கொலுவாச்சே, நீ கொலு வைக்கலையா, நீ வேற உங்கள் ஆற்றுலேருந்து வேற சீர்லாம் வந்திருக்கு, சீக்கிரம் கொலு வெயினவுடனே இந்த அம்மா வந்து, ஆமாம்மா என்ன கொலு, இன்னிலேருந்து நான் தான் மூணு நாள் கொலு, என்னால் கொலுலாம் வைக்க முடிகிற மாதிரி சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னவுடனே ஏதோ கோபத்தில் அந்த கிளாஸ் டம்ளரை தூக்கி டப்புன்னு கீழே அடிக்கிறார். ஓ டேமிட் அப்படின்னு அந்த சில்லு வந்து இந்த அம்மாவோட நெத்தியில் பட்டு ரத்தம் வருது. அப்புறம் பயந்து போயிடுறார். தொட்டு பார்த்து ஐயோ மன்னிச்சுடு பாலா, மன்னிச்சுடு மன்னிச்சுடுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட கூட்டின்னு போய் தையல் போட்டு எல்லாம் பண்ணி ரொம்ப சாரி சாரி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார். என்னாச்சு உங்களுக்கு, நீங்கள் இப்படிலாம் கோவப்பட மாட்டேலே, ஏதாவது ஆத்திரமா, ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா, இல்லை நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்து ஏதாவது நடக்கலையா அப்படின்னு என்னெல்லாமோ கேட்குறா. அவர் வந்து தெரியலையே, நான் ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணேனே தெரியலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறார். இந்த அவர் அப்படி பிஹேவ் பண்ணது இவங்களுக்குள்ள ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அச்சம் வந்துடுது. இந்த மனுஷன் வந்து சனா பித்தம் சனா சித்தோன்னு இருக்கக்கூடிய ஒரு மூர்கனா கல்யாணம் பண்ணிட்டோமா இவர் எப்படியோ அப்படிங்கிற எண்ணம் அன்றைக்கி தோன்றது இந்த அம்மாவுக்கு. கல்யாணம் ஆன புதுசில் வந்த ஃபஸ்ட்டு நவராத்திரியும் போது, அதுக்கப்புறமா அந்த பயந்தானோ என்னமோ தெரியல, 7 வருஷமாயும் அவளுக்கு வந்து கருத்தரிக்கவே இல்லை, குழந்தை பிறக்கவே இல்லை. அப்படியும் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை உருவாகி அந்த குழந்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்தது, அதுவும் சிசேரியன் தான். ஆனால் அந்த குழந்தை பிறந்தப்புறம் அப்படி ஒரு அழகா, யாருமே நினைக்க முடியாத அளவுக்கு அழகு, அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு கலர், பார்த்தாலே வந்து ஒரு முழு ரோஸ் மாதிரி, அதை குலாபின்னே கூப்பிடலாம், அந்த அளவுக்கு அழகான குழந்தை, முழு முழுன்னு குழந்தை. அவள் அம்மா வந்து தினமும் அந்த குழந்தைய உட்காத்தி வச்சு இவளையும் உட்காத்தி வச்சு சுற்றி போடுவாளாம். 6 குழந்தை பிறந்து 6 மாதம் ஆச்சு, சரி இனிமேல் அவரை தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாள். ஊரில் இருந்து வந்த இந்த குழந்தையோட வந்து கையோட நவராத்திரியும் வருது. பாலாக்கு எப்பயுமே எல்லா விஷயத்துலேயுமே ஆசை ஜாஸ்தி, எதையுமே விட்டுறக்கூடாதுன்னு நினைப்பாள். இந்த வருஷம் குழந்தை வேற பிறந்திருக்கா, அம்பாளே பிறந்திருக்கா, இவளுக்கு அவசரம் எதுவுமே குறை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நவராத்திரி நல்லா 9 படியும் போட்டு பார்க்கு கட்டி, அதை கட்டி கிரிக்கெட் மேட்ச் குளம் அது இதுன்னு என்னெல்லாமோ பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுருக்கா. எல்லோரும் வரா, குழந்தைய பார்க்குறா, குழந்தைய பார்க்குறவா எல்லாருக்கும் குழந்தைய தூக்கி வச்சுக்கணும், எங்கள் ஆத்து கூட்டின்னு போட்டா மாமி, எங்கள் ஆத்து மாமாட்ட காமிச்சிட்டு வந்துடுறேன் மாமி குழந்தைய அப்படின்னு கேட்குறவா நிறைய பேர் இருக்கா. பாலாவுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, இன்றைக்கும் நன்னா ஞாபகம் இருக்குது. அது 5வது நாள் குழந்தை வந்து கீழே பொம்மையை வச்சு விளையாடின்ட்டுருக்கு. சரி ஏதோ பால் தீய வச்சுட்டோமோ, அடுப்புலேருந்து கருக்கிற சத்தம் கருக்கிற ஸ்மெல் கேட்ட உடனே போகிறா அவ கிச்சனுக்குள்ளே. போனால் பால் வந்து பொங்கிடுத்து, அதை வெறும் கையில் தொட்டுறா, அந்த பால் கையில் சிந்திடுத்து ஒரே எரிச்சல், அதுக்குள்ளே டமால்னு ஒரு சத்தம் ஹால்லேருந்து. ஓடி வந்து பார்த்தா அந்த 9 படியும் ஒரு கீழே விழுந்து கிடக்கு, குழந்தை படி கடியில் மாட்டின்ட்டுருக்கு. கற்று கத்துன்னு கத்துறா பாலா, தெருவில் இருக்கிறவா எல்லாரும் ஓடி வரா, வீட்டுக்குள்ளே ஓடி வந்து எல்லாத்தையும் அப்புறப்படுத்த பார்க்குறா. ஐயோ குழந்தை குழந்தைன்னு கத்துறா. மனசுக்குள்ளே அவளுக்கு அம்பாள் மேலே ஆத்திரம் வருது. என்கிட்ட இருந்து கொடுக்குற மாதிரி கொடுத்து வலுவில் பிடுங்கின்ட்டியே அப்படின்னு சொல்லிட்டு, அன்னியிலேருந்து 25 வருஷம் ஆச்சு, இன்னி வரைக்கும் வாத்தில் கொலு வைக்கலை. கர்ப்பகோபங்கிறது ரொம்ப லேசானதா என்ன, அதை உடனே தனிஞ்சிருமா என்ன, இது மட்டும் ஒரு மாமியாரோ ஒரு மாமனாரோ ஒரு மச்சனனோ ஒரு நாத்தனாரோ இருந்திருந்தால் இந்த குழந்தைய தனியாக விட்டுருப்பாளா, எத்தனை கொலுப்படிகள் அப்படியே உளுத்து போன பொட்டி மாதிரி அப்படியே மேலே உழுந்துடுத்தேன், இந்த குழந்தை எப்படி சிக்கின்னு இருக்குமா அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் அவன் மனசில் ஓடிண்டே இருக்குது. அப்போ எங்கேயோ பாடுற பாட்டு பிருந்தாவன நிலையேங்கிற ஏதோ ஒரு பாட்டு காதில் விழறது இந்த மாமிக்கு. சட்டுன்னு இந்த ஊத்துக்காடு கீர்த்தனை ஏதோ ஒன்று ஞாபகம் வருது. நேராக மாடிக்கு போகிறா. போனால் வீட்டில் அவர் படுத்துன்னு இருக்கார். என்ன தூங்கிட்டேலா அப்படின்னோடனே, சுவிட்சை போடுனா, இல்லை வேண்டாம் வெளிச்சம் வேண்டாம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு மாமி வந்து பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறா. என்ன விஷயம் சொல்லு, சினிமா மாதிரி ஏதாவது கதை அடிக்காத, சீக்கிரம் சொல்லு என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லை இப்போ ரொம்ப நாள் முன்னாடி நடந்த விஷயம், இன்ஃபேக்ட் நம்ம கல்யாணம் ஆன புதுசு, கல்யாணம் ஆகி நமக்கு 3 வருஷம் இருக்கும், அப்போ நடந்த விஷயம், அப்போ சொல்லியிருந்தா ஏதோ கல்மிஷமாக ஏதாவது நீங்கள் எடுத்துட்டுருக்கலாம், அதனால தான் இத்தனை வருஷம் கழித்து சொல்கிறேன் அப்படிங்கிறா. அப்படியா, சொல்லணும்னா சொல்லு, இல்லாட்டி வேண்டாம் அப்படிங்கிறார் அந்த மாமா. இல்லை இல்லை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும், இதுவும் கொலு சம்மந்தப்பட்டது தான்,
என்னமோ இன்றைக்கி மனசு பூரா கொலு சம்மந்தமாகவே ஓடின்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமி சொல்கிறான். நீங்கள் கூட வந்திருந்தேலப்ப எங்கள் அம்மாத்துக்கு நான் பிறந்தாத்துல இருந்தேன், ஆயுத பூஜை ரெண்டு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஒட்டி சேர்ந்தாப்புல மூணு நாள் லீவ் வருதுன்னு நீங்கள் வந்தேள். அப்போ வந்து சாயந்தரம் கொலு சமயம் எல்லாரும் ஆற்றுக்கு மனுஷா வந்துன்னு போயின்ட்டுருந்தா நீங்கள் வந்து வாக் போகிறேன்னு சொல்லி கிளம்பி வெளியில் போயிட்டேள். அப்போ வந்து என் பாட்டு வாத்தியார் வந்திருந்தார். ஒரு வழியாக ஒவ்வொருத்தராக பாடி முடிச்சப்புறம் காமா சோமான்னு என்னத்தையோ, நாங்கள் தான் பாடுவோமே எல்லாம், ஆளாளுக்கு ஒத்தி 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 என்னத்தையோ பாடினா, நிறையா பாட்டை கொலை பண்ணினா, கடைசியாக அம்மா வந்து பாட்டு வாத்தியாரை பாட்டு பாடுங்கோன்னு சொன்னார். அவரும் வந்து ஊத்துக்காடு சாகித்யங்கள் பாட ஆரம்பித்தார். பெரும்பாலும் ஊத்துக்காடு சாகித்யங்கள் பேசுகிறா போலவே சவுக்கத்தில் சுலபமாக சகஜமாக இருக்கும், ஏறக்குறைய ப்ரோஸ் தான். ஆனால் வர்ணத்தோட கடைசி வரியில் திவ்ய மிடுக்கு அடுக்குகளோட சொகுஸ்வர ஒய்யாரமாக ஆடி அசைஞ்சு வருமே தவிர, வார்த்தைக்கு வார்த்தை முடுக்கில் மனுஷன் ஏதோ தங்கப்பொடி வச்ச மாதிரி ஊதியிருப்பார். என்ன பாட்டு பாடினார் தெரியுமா அன்னைக்கு? பால்வடியும் முகம் நினைக்கிறேன். அவ்வளோ நன்னா பாடினார். அவர் பாடிண்டே இருக்க அவர் பல்லவி பாடி முடித்ததும் பெண்கள் கூட்டத்திலேருந்து அணுப்பல்லவி எழுந்தது. அப்புறம்தான் அது ஏன் குரல்னு எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சுது. அவர் ஒரு ஒரு வரி பாடி நான் மறுவரி பாட, இப்போ பார்க்குறவா எல்லாரும் பார்த்துட்டுருக்கா, எங்கள் அம்மா என்னடானா கதவு மரவில் இருந்துட்டு பல்ல கடிச்சுட்டு கர்ணாலையும் கையாலையும் தந்தி அடிக்கிறா. ஆனால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. ஒரு மகத்தான விசனம் என் மனசில் எப்படியே எனக்கு இழுத்துன்னு போயிடுத்து அந்த வார்த்தைகள். பெண்டுகள் எல்லாரும் என் தோலுக்கு தோல் இடிச்சுன்னு கிசு கிசுன்னு திருத்தனமாக சிரிக்கிறா, அதெல்லாம் எனக்கு தெரியறது. இருந்தாலும் என்னால் பாட்டை நிறுத்தவே முடியல. அடுத்து தான் நானே அடுத்த பாட்டை ஆரம்பிச்சுட்டேன். அலைப்பா இதே கண்ணா. ஓ, அதுக்குள்ளே அம்மாவுக்கு பொருட்களை வெளியில் வந்து என்னை தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டா. நெடி நினச்சிட்டுருக்க, மானம் போகிறது. என் கண்ணத்தை பிடிச்சி இழிக்கிறா, நெத்தியில் நெச்சா, உன் ஆம்படையா இங்கே வந்திருந்தா நம்ம கதி என்ன ஆறுது? உனக்கும் பாட்டுவாதியனுக்கும் என்னவோ முடிச்சு போட்டு சந்தேகப்பட மாட்டானா? ஆயுசுக்கும் உன் கொள்ளியை என் வயத்தில் கட்டின்ட்டு நான் வாழணுமா? டூயட் பாடுறியா டூயட்டு அப்படின்னு சொல்லி அவன் அம்மா கோபத்தில் ரெண்டு நெத்து நெத்துறா அந்த பாலாங்கிற மாமியை. அந்த அதை வந்து இப்போ சொல்கிறா அவ வீட்டுக்கார்கிட்ட. அந்த பாட்டும்போது ஏதோ பிரம்மாண்டமான துக்கம் இப்போ நினச்சா கூட அப்படின்னு மாமி அப்படியே அழறா. அந்த துக்கம் யாருக்காகவும் இல்லை எதுக்காகவும் இல்லை அப்படின்னு அவர் ஏதோ சொல்ல தவிக்கிறா. அப்போ அவர் சொல்கிறார், அவளோட கையை பிடிச்சிட்டு, அது பேர் தான் விஸ்வப்பிரேமைன்னு அர்த்தம். அந்த சமயத்தில் நீ விஸ்வப்பிரேமி ஆகிவிட்டாய். அந்த போதுக்கு உனக்கு நீ பாடுற கண்ணன் மீதும் காதல் இல்லை, உன் பாட்டுவாதியார் மேலேயும் உனக்கு தனி காதல் இல்லை, குறிப்பிட்ட யார் மேலேயும் உனக்கு காதல் இல்லை, ஆனால் காதல் மேலே உனக்கு காதல் கண்டுவிட்டது அப்படின்னு சொல்கிறார். அவரோட புரிதல் இந்த மாமிக்கு வந்து ஆச்சரியம் தாங்கலை. அப்படியே அசந்து போயிடுறான். பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறான். அப்பாடி, நீங்கள் சொன்னது என்னுள்ள ஏதோ சிக்கு பிரித்த மாதிரி மனசே லேசாயிடுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனாலே வயத்தில் குழி விழுந்தா போல் பசிக்கிறது. வாங்கோ சாப்பிட போகலாம் அப்படின்னு அந்த மாமி அவரை கூப்பிட்றான்.